முதலமைச்சரின் முதன்மை தனிச் செயலாளராக முதலிடத்தில் இருந்த முருகானந்தம் தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த இடத்தில் உமாநாத் நியமிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் தலைமைச் செயலாளருக்கு அடுத்தபடியாக அதிகாரமிக்க பதவியாக முதலமைச்சரின் முதன்மை தனிச் செயலாளர் பதவி பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் அலுவலகத்தை சேர்ந்த இந்த தனிச் செயலாளர்களுக்கு 45 துறைகளும் பிரித்து வழங்கப்பட்டிருக்கும். அந்தந்த துறை சார்ந்த முக்கிய முடிவுகளை முதலமைச்சர் எடுப்பதற்கு முன்பு அதிகாரிகளை கலந்தாலோசிப்பது இந்த முதன்மை செயலாளர்களின் முக்கிய பணியாகும். இவர்கள் அனுப்பும் கோப்புகள் அடிப்படையில்தான் துறைகள் சார்ந்த முடிவுகள் எடுக்கப்படும். அந்த வகையில் முதலமைச்சர் ஸ்டாலினின் முதன்மை தனிச் செயலாளராக முதலிடத்தில் இருந்தவர் தற்போது தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள முருகானந்தம், முதலமைச்சரின் இரண்டாம் செயலாளராக உமாநாத்தும், மூன்றாம் இடத்தில் சண்முகமும், நான்காவது இடத்தில் அனு ஜார்ஜும் உள்ளனர். இதற்கு முன்பு முதலிடத்தில் உதயச்சந்திரன் இருந்த நிலையில் கடந்த ஆண்டு மே மாதம் பணியிடமாற்றம் செய்யப்பட்டு அந்த இடத்தில் முருகானந்தம் நியமிக்கப்பட்டார். தற்போது முருகானந்தம் தலைமைச் செயலாளராகிவிட்டதால் அந்த இடத்திற்கு உமாநாத் வருவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரை சேர்ந்த மருத்துவரான உமாநாத் 2001 சிவில் சர்வீஸ் தேர்வில் தேர்ச்சியடைந்தார். 2010 கோவை மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றார். மாவட்ட நிர்வாகத்தில் ஏராளமான சீரமைப்பு பணிகளை செய்து பாராட்டுகள் பெற்றார். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி அருகே உள்ள விராலிக்காடு கிராமத்தில் 2011 80 மேற்பட்ட குடும்பங்களுக்கு பட்டா வாங்க உதவினார். தங்களின் 30 கோரிக்கை நிறைவேறியதால் உமாநாத்தின் பெயரை தங்கள் குடியிருப்பு பகுதிக்கு அப்பகுதி மக்கள் சூட்டினர். 2010 கோவையில் செம்மொழி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதியின் பாராட்டை பெற்றார். தமிழ்நாடு மருத்துவ கொள்முதல் பிரிவில் பணியாற்றிய போது கொரோனா சிகிச்சைக்கான மருந்துகளை முன்கூட்டியே கொள்முதல் செய்தது, ஆக்சிஜன் இருப்பினை உயர்த்தியது போன்ற பணிகளை திறம்பட செய்து கொரோனா தடுப்பு பணிகளில் முக்கிய பங்காற்றினார். அதற்கு அடுத்த இடத்தில் உள்ள சென்னையைச் சேர்ந்த MS சண்முகம் 2002 பேட்சை சேர்ந்தவர். 2008 முதல் 2011 வரை தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியராக பதவி வகித்தவர். பாரத் நெட் டெண்டரில் முறைகேடு இருப்பதாக அந்த கோப்பில் கையெழுத்திட மறுத்து திருப்பி அனுப்பினார் என்பது இவரின் நேர்மையான நிர்வாகத்துக்கு எடுத்துக்காட்டாக கூறப்படுகிறது. தொழில்துறையிலும் பணியாற்றியுள்ளார். அருங்காட்சியகங்கள் துறையின் ஆணையராக பணியாற்றி வந்த MS சண்முகம் முதலமைச்சர் முதன்மைச் செயலாளர்களில் இரண்டாவது இடத்தை பிடிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல் நான்காவது இடத்தில் உள்ள IAS அதிகாரி அனு ஜார்ஜ் கேரளாவைச் சேர்ந்த 2003 பேட்ச் IAS அதிகாரி. இவர் முதன்மைச் செயலாளர்களில் மூன்றாவது இடத்துக்கு முன்னேறுவார் என்று முதலமைச்சர் அலுவலக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரியலூரில் கடந்த 2011 முதல் 2012 வரை மாவட்ட ஆட்சியராக இருந்த அனு ஜார்ஜ் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் குட்புக்கில் இருந்தவர். தொழில் மற்றும் வணிக இயக்குநராகவும் தொழில்துறை ஆணையராகவும் பணியாற்றியுள்ள அனு ஜார்ஜ் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் இறுதி காரியத்துக்கான பணிகளை அமுதா IAS உடன் சேர்ந்து மேற்கொண்டவர். இந்நிலையில் முதலமைச்சரின் இணைச் செயலாளராக தூத்துக்குடி ஆட்சியர் லட்சுமிபதி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். முதலமைச்சரின் அலுவலகத்தில் லட்சுமிபதி நியமிக்கப்படுவார் என நியூஸ் 18 செய்தி வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது.